ஸோ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணது பவித்ரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை தான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ரூல் பிரேக்கும் பண்ணியிருக்காங்க. பவித்ரா அப்படின்ற ஒரு குறும்படம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் லைக் போட்டுருங்க மக்களே. நீங்கள் போடுற லைக்கு தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். போன வீடியோக்கு லைக் கம்மியாக போட்டிருக்கீங்க, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக நீயும் பொம்மை நானும் பொம்மை ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக் ஆச்சு, ஃபவுல் பிளே ஆச்சுன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருந்தார். ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க, நான் அந்த குரூப்பை விட்டு வெளியே வரேன், கோவா கேங்கிலிருந்து வெளியே வரேன்ற மாதிரி வெளியே வந்துட்டாங்க. பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பவித்ரா புதுசாக என்ன பண்ணிட்டாங்க, அன்ஷிதா பவித்ரா ஒரு புது காம்போவை செட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரவுண்டு எண்டில் வந்து சிவகுமாரும் பவித்ராவும் அந்த பிட்டுக்குள்ளே இருக்காங்க. பவித்ரா வந்து சௌந்தர்யாவோட பொம்மையை எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஹோல்டு பண்ணிவிட்டு அன்ஷிதாவோட பொம்மையை தேடிட்டே இருக்காங்க. சிவகுமார் பொம்மையை தேடுறாரு, தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு பொம்மையுமே பவித்ரா கையில் இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. ரூல் படி ஒரு பொம்மை தான் கையில் ஹோல்டு பண்ணோம். இவங்க ரெண்டு பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க போல். ஸோ ரெண்டாவது பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த பிட்டு இருக்குல்லையே, அந்த பிட்டை வெளியே போயிட்டு தான் அந்த பொம்மையை உள்ளத்திக்கு போகிறாங்க. அதுவே ஃபவுல் பிளே. ஸோ அது ரூல் பிரேக்கு அப்படின்றது தான் குறும்படம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது தப்பு தான். நீங்கள் பிட்டுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அந்த பொம்மை ஒரு பொம்மையை பார்த்துட்டீங்கன்னா அது போட்டுட்டு ரெண்டாவது பொம்மையை எடுக்கணும். ரெண்டு பொம்மையை அட்ட டைம் எடுக்கக்கூடாது. அது பவித்ரா பண்ணதே தப்பு. அதை டேரெக்டாக எடுத்துகிட்டு சிவகுமார் கிட்ட கொடுத்துட்டு பவித்ரா எடுத்துகிட்டு போய் அன்ஷிதா வச்சு சேவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ராணவ் அன்ஷிதா மற்றும் பவித்ரா இருக்காங்க. ராணவ் கிட்ட வந்து பவித்ரா பொம்மை கிடச்சிருக்கு. ராணவ் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப அப்பாவியாக இருந்திருக்காருங்க. அப்பாவியாக என்ன பண்ணுறதுதான், பவித்ரா பொம்மையை வச்சுக்கோன்ற மாதிரி பவித்ரா கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பவித்ரா பவித்ராவோட பொம்மையை கையில் வச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அன்ஷிதாவோட பொம்மையை கிடச்சிச்சு. ஓகே, அன்ஷிதா பொம்மையை என்ன தேடிட்டு ராணவோட பொம்மையை தூக்கி போட்டு ரெண்டு பேரும் அன்ஷிதாவும் பவித்ராவும் பொம்மையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உள்ளே ஓட்டாங்க. ராணவ் கிட்ட பவித்ரா பொம்மை இருந்திருக்குங்க, பவித்ரா கிட்ட ராணவோட பொம்மை இருக்கு. ஆனால் ராணவ் கிட்ட அந்த பொம்மை இருக்கிறத சொல்லவே இல்லை. சொல்லாமல் ஹோல்டு பண்ணிட்டு அன்ஷிதா பொம்மை தேடி கடிச்ச வச்சுனே அப்படியே அந்த பொம்மையை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க பவித்ரா. வேற மாதிரி ஒரு கேம் பிளே இல்லை. ஆக மொத்தத்தில் அப்பாவியாக இருந்த ராணவை ஒரு இது பண்ணி முடிச்சு விட்டாங்க பவித்ரா. அப்படின்றது தான் காமெடி சீனு. ஆனால் பார்த்தீங்களா, செமையாக கேம் பிளே. இதாங்க கேம் பிளே, இம்ப்ரெசிவ் கேம் பிளே பை பவித்ரா. அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ அவசரப்பட்டு கோவா கேங்கிலேருந்து வேற வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, விட்டா நம்மளை காலி பண்ணுறவனுங்க போல இருக்கே, நம்ம பொம்மை கடைசி வரையும் இப்படியே சுற்றிட்டுருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு திரும்ப அந்த கோவா கேங்கில் ஜாயின் பண்ணிடுவா, சேர்ந்துருவான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுங்காட்டியும் சிவகுமார் என்ன பண்ணிட்டார்னா, போயிட்டு சௌந்தர்யா கிட்ட அவர் சொல்லிட்டாரு, சௌந்தர்யா உன் பொம்மையை எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம் தராமல் இருந்ததே பவித்ரா தான், கடைசி நேரத்தில் தான் அந்த குரூப்பை விட்டு வெளியே வரேன், இது வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னா. அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டவொன்னே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியா சொல்கிறீங்க, யார் நான் பண்ணானா, அது பவித்ரா தான் பண்ணா, அவள் வேணுத்துக்கிட்டே தான் பண்ணியிருக்கான், அன்ஷிதா சேவ் பண்ணுறது உங்களை எலிமினேட் பண்ணான்ற மாதிரி சொன்னவொன்னே ஒரு பக்கம் சௌந்தர்யா ஷாக்கு. சரி அடுத்த ரவுண்டு ராணவும் அப்படி தான் பண்ணியிருக்கான், நீ யோசிச்சு பாருன்னும் போது ராணவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க பவித்ரா. ஸோ ஆகமத்தில் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணது பவித்ரா, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த டீமோட அலையன்ஸில் இருந்து வந்துட்டு திரும்ப அந்த அலையன்ஸுக்கு வராங்க பாருங்க, அதுதான் முட்டாள்தனமாகி போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முத்து என்ன தெரியுமா பண்ணுறான், அவன் பொம்மையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறான்டா, எங்கே இருக்குன்னு பொம்மையை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச உடனே அவங்க டீம்மேட்டுக்கு கொடுத்துட்டு அவன் பொம்மையை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறான். சேவ் பண்ணிவிட்டு மற்றவங்களோட கேம் பிளே பண்ண வைக்கிறான். ஃபஸ்ட்டு அவன் பொம்மையை சேவ் ஆகாதான்னு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் முத்து இறங்கி ஆடுறான், அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான்டா ராயன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வெளியே அப்சர்வ் பண்ணி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ராயனும் இப்போ அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம நாலு பேர்னா நாலு பேர் நம்ம நான் பொம்மையை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு நம்ம கேம் பிளே விளையாட போகிறோம், வேறு வழி கிடையாது, நமக்குள்ளே இப்படி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸுக்கு வராங்க, யார், அன்ஷிதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ராலாம் அலையன்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரி ராயன் கிட்ட பேசுகிறாங்க, ஜெஃப்ரி கிட்ட பேசுகிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அலையன்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்கன்னா அது குரூப் கேமாகவே தப்பாக போகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நாலு பேர் விளையாடுங்க, மற்றவங்க யாருமே விளையாடாதீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வருத்தம் இருக்குது சௌந்தர்யா கேம் போச்சு அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் உட்காந்து ராயன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் சௌந்தர்யா பக்கத்திலேயே பவித்ரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பவித்ரா அப்படி வெஸ்டர்லாண்டா, அவளைலாம் சேர்க்காதீங்க, அப்போ எதுக்கு வந்து கேம் விட்டு போனாலாம், ஃபஸ்ட்டு டீம் விட்டு போவாங்களாம், இப்போ தேவைன்னா வந்து உட்காருவாங்களாம், என்ன கதை இது, அவள் தான் என் பொம்மையை தூக்கி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பவித்ரா பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கேட்டு ஆமாம் என் கையில் தான் பொம்மை இருந்தது, நான் டீமை விட்டு வெளியே போயிட்டுன்னு நான் சொல்லிட்டேன், அதை வந்து நான் ராயன்கிட்டையும் இல்லை ஜாக்லின்கிட்டையும் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன்னும் போது அங்கே அவங்க தான் இருந்தாங்கன்னு. கடைசியில் அந்த பொம்மையை வச்சுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லவே இல்லை, அவங்க ஹோல்டு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி தான் பண்ணாங்க பவித்ரா. உடனே அந்த இடத்துல சௌந்தர்யா காமிக்காமல் சைலண்ட் ஆகிட்டாங்க. டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தீபக் கிட்ட ட்விஸ்ட் சொல்லிட்டாங்க சௌந்தர்யா, இதோ பாரு நான் முத்துக்குமார் தெளிவாக இப்படி தானே ப்ளே பண்ணுறான், அவன் பொம்மையை எடுத்து வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கேம் பிளே பண்ணுறான், நீங்களும் உஷாராயிருங்க, தெளிவாக நீங்கள் கேம் விளையாடுங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி தீபக் புரிஞ்சுக்கிறார். தீபக் ஆட்டத்தம்மா எப்போ மாற்ற போகிறாருன்னு தெரில. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, இவங்க தேவைன்னா கேம் டீமா, தேவையில்லைனா டீம் கிடையாதா, என்ன கதைன்ற மாதிரி உட்காந்துட்டு இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட இது ஜெஃப்ரி கிட்ட டீல் பேசுகிறாங்க. டே எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு புரியலடா, டீம் கேம் டீம் கேம்னு இப்போ போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ரெண்டாவது ரவுண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, என் பொம்மையை காலி பண்ணுறானுங்க, மொத்தமாக என்னை முடிச்சு விட்ருவானுங்க போல இருக்கு, ஸோ இது டீம் இப்போ கேள்றான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மொதல் வாட்டியே நீங்கள் டீமாக இருந்து சௌந்தர்யாவோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கணும்ல, அப்போது நீங்கள் டீம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது டீமாக வருவீங்க, அதை சேர்த்துப்பாங்களா பவித்ரா, என்ன நியாயமாக இருக்கா பவித்ரா சொல்லுங்கள், அது நியாயமாக இருக்குதா மக்களே, ஃபஸ்ட்டு இவங்க இஷ்டத்துக்கு வேணான்னு போவாங்களாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா வருவாங்களாம், அதையும் திரும்ப அந்த டீம் உட்காந்து சேர்த்துக்கணுமா, லாஜிக்கே இல்லை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் ராணவ் பவித்ராவை நம்பி அப்பாவே ஏமாந்து போயிட்டான், சிரிப்பு தான் வருது, ஏன் புரியல என்ன பண்ணுறது, அவ்வளோ அப்பாவியாக இருந்தால் இப்படி தான் எல்லாரும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க, அவங்கவுங்க கேமில் அவங்கவுங்க தெளிவாக இருக்காங்க, பார்த்து விளையாடுறவங்க தெளிவாக விளையாடிங்க, இல்லைனா அவங்களை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்கன்றது தான் பாயிண்ட்டு. சரி மக்களே, இப்போதைக்கு ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க, இப்போ ஒன்று சௌந்தர்யா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராணவ் அப்படின்றது தான் தகவல். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்குல்ல லைக் போட்டுருங்க, மறக்காதீங்க மக்களே, அந்த லைக்கை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.